ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் திவ்யா டாட் காம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரவா கேசரி வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நம்ம கல்யாண வீடுகளில் பண்ணக்கூடிய அந்த டேஸ்ட்லேயும் அந்த டெக்ஸ்சர்லேயும் வந்து பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் வந்து காலையில் பண்ணால் கூட நீங்கள் மத்தியானம் சாப்பிட்டாலும் அது வந்து இறுக்கமாக கட்டியாகாமல் அப்படி அல்வா மாதிரியே நல்லா இருக்குங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணாலே போதும் நமக்கு வந்து கேசரி வந்து நல்லா அல்வா மாதிரி வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் வந்து நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற கேசரியில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து நெய்யோ எண்ணெயோ சேர்க்க போகிறது கிடையாது. ஒரு மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் மட்டும்தான் நம்ம வந்து நெய் வந்து சேர்க்க போகிறோம். ஆனாலும் கேசரி வந்து ரொம்பவே நல்லா வரும். நெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு முந்திரியும் உலர்ந்து திராட்சை ஒரு நாலஞ்சு போட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி, வந்து தனியாக வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இதில் ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, ரவையை வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து வறுத்துக்கணும். நீங்கள் வறுக்காமல் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி களி மாதிரி கொலகொலம் ஆகிடுமே தவிர்த்து நல்லா வந்து அல்வா பதத்துக்கு வராது. ஸோ ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா ரவையை வந்து வறுக்கணும். இப்போ வந்து அதே நெய்யில் வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் கிராம்பு சேர்த்து கேசரி பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இது கூட ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து ரவை எடுத்திருக்கேன். அதை வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். நீங்கள் கைவிடாமல் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. சப்போஸ் நீங்கள் கைவிட்டீங்க அப்படின்னா ரவை வந்து கருகிடும். ஸோ இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. ரவை வந்து நல்லா பொறுபொறுன்னு வந்துச்சு அப்படின்னா கேசரி வந்து நல்லா என்ன சொல்கிறது குழையாமல் நல்லா வரும். அதுக்காக தான் ஸோ இந்த லெவல் வரைக்கும் நல்லா வறுத்து வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து கரெக்டாக இருக்கும், இந்த லெவல் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணி சேர்க்குற அளவு தாங்க. இப்போ நீங்கள் எந்த கப்பில் வந்து ரவை எடுத்துருக்கீங்களோ அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா நல்லா கெட்டியாகாமல் நல்லா சூப்பராக கொலகொலன்னு வரும். ஸோ இப்போ நான் எடுத்த கப்பில் மூணு கப் அளவுக்கு வந்து நான் வந்து தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. ஏன்னா வந்து ரவை வந்து கெட்டியாகாமல் இருக்கணும் இல்லையா, அதனால் ஒன்று ரெண்டு இடையிடையில் கெட்டியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரவை வந்து நல்லா கெட்டியாகாமல் நல்லா வரும். அடுப்பு வந்து சிம்மில் தாங்க இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஸோ சிம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் கலர் என்ன கலர் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் கேசரி அப்படின்னால ஒரு ஆரஞ்சு கலர்லேயோ எல்லோ கலர்லேயோ பார்த்து பழகிட்டோம். ஸோ கேசரி அப்படின்னா இந்த கலரில் இருக்கும் அப்படின்னு நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டானா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் கலறிக்கிட்டே இருக்கணுங்க, கைவிடாமல் நல்லா கலறிக்கிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு வந்து நல்லா கடாயில் வந்து நல்லா ஒட்டாமல் வரணும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த லெவலில் வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து ஜீனி வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒரு ஒன்றேகால் கப் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஜீனி பொறுத்த வரைக்கும் அது உங்களோட இஷ்டம் தான். இப்போ நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஜீனி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மெல்ட் ஆகி வரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படி நினச்சிங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு வந்து நீங்கள் நெய் வந்து சேர்த்துக்கலாம். அப்படி நெய் இல்லை அப்படின்னா கால் கப் அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. அதாவது ஃப்ளேவர் இல்லாத கோல்டு வின்னர் சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான எண்ணெய் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்ல அல்வா மாதிரி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கேசரி பார்த்தீங்கன்னா நல்லா கடாயிலேருந்து ஒட்டாமல் நல்லா அல்வா மாதிரி வரணுங்க. அந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் நல்லா வந்து ஒட்டாமல் சூப்பராக வந்து கேசரி வந்து ரெடி ஆகிட்டு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ நான் வந்து ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு மாற்றி காட்டுறேன். எடுக்கும் போது அந்த ஸ்பூனில் ஒட்டவே ஒட்டாது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா ஒட்டாத அளவுக்கு வந்து வரணும். இந்த மாதிரி வந்தது அப்படின்னா கேசரி வந்து செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான மெத்தடில் வந்து நம்ம கல்யாணம் வெட்டி கேசரி வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கண்டிப்பாக வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.